தொகுதி மறுசீரமைப்பில் பல தொகுதிகள் காணாமல் போயிருக்கின்றன. பல தொகுதிகள் பெயர் மாறியிருக்கின்றன. பல தொகுதிகள் புதிதாக உருவாகியிருக்கின்றன. ஆனால் சுதந்திரம் அடைந்தது முதல் தேர்தலை சந்தித்து வரும் மிக பழமையான தொகுதிதான் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. தொடக்கத்தில் விவசாய பூமியாக இருந்த இந்த பகுதி துணி மற்றும் தோல் தொழிற்சாலைகளின் வரவால் தொழில் நகரமாகவும் மாறியது. படிப்படியாக சுற்றுச்சூழல் மிகுந்த பாதிப்புக்கும் உள்ளானது. இப்படியான பழம்பெருமை கொண்ட ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் திமுக எம்எல்ஏவாகவும் திமுக மாவட்ட செயலாளராகவும் இருக்கும் காந்தி ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையிலும் இடம் பிடித்திருக்கிறார். அப்போதைய வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் காந்தி. சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இவர் வறுமையின் காரணமாக பல இடங்களில் கூலி வேலை செய்திருக்கிறார். லாரி கிளீனராக, பெட்ரோல் பங்க் ஊழியராக என படிப்படியாக வளர்ந்து வந்த காந்திக்கு அரசியல் ஆர்வம் திமுகவை நோக்கி இழுத்தது. வாழ்க்கையிலும் வளர்ச்சி, கட்சியிலும் வளர்ச்சி என படிப்படியாக வளர்ந்து தேர்தலில் போட்டியிடும் அளவிற்கு வளர்ந்தார் காந்தி. 1996 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்தார். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் துரைமுருகனுக்கு அடுத்தபடியாக திமுகவின் முகமாக இருந்தவர் காந்திதான். சாதனை செம்மல் என்ற அடைமொழியுடன் வலம் வரும் இவர் ராணிப்பேட்டை நகரை தனி தலைநகராக கொண்டு மாவட்டமாக பிரிக்கப்பட்டதும் அந்த பகுதிக்கான ஒட்டுமொத்த திமுகவின் முகமாகவே ஆகிவிட்டார். ராணிப்பேட்டை காந்திக்கு பூர்வீக ஊர் என்பதாலும் இந்த தொகுதியில் 6 போட்டியிட்டு அதில் 4 வெற்றி பெற்றவர் என்பதாலும் இவருக்கு தொகுதியை பற்றி நன்றாகவே தெரியும். கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்துவதில் இருந்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது வரை என தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை தொகுதியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் காந்தி. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் காந்தி தான் தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடுவார் என தெரிந்த போது பாமக ஆதரவுடன் அதிமுக சார்பில் எஸ்எம் சுகுமாரன் களமிறக்கப்பட்டார். அந்த பகுதியில் பாமகவுக்கு இருக்கும் செல்வாக்கு அதிமுகவுக்கு சாதகமாக முடியும் என கருதப்பட்ட நிலையில் கணிப்புகளை பொய்யாக்கி 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் அடியெடுத்து வைத்தார் காந்தி. இந்த முறை எம்எல்ஏவாக சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் போது ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராகவும் இடம் பிடித்திருக்கிறார். கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் இவரது கட்டுப்பாட்டில்தான் கைத்தறி மற்றும் துணி நூல், கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம், பூதானம் மற்றும் கிராம தானம் உள்ளிட்ட துறைகளும் வருகின்றன. கைத்தறி துறை அமைச்சராக இருந்தாலும் கொரோனா ஒழிப்பு நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் காந்தி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நோய் தடுப்பு பணியை தீவிரப்படுத்தும் விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவது, முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதி சேகரிப்பது, மாவட்டம் முழுவதும் மருத்துவ கட்டமைப்பை விரிவுபடுத்துவது என வலம் வந்து கொண்டிருக்கிறார் காந்தி. ஆளும் கட்சி எம்எல்ஏவாகவும் எதிர்கட்சி எம்எல்ஏவாகவும் தேர்தலில் தோற்ற திமுக நிர்வாகியாகவும் என பல பரிணாமங்களில் தொகுதியை மேம்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வந்த காந்தி இப்போது அமைச்சராகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்.